ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 2.4 அந்த சம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் திஸ் டூ நம்பர் இஸ் எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் 55x மைனஸ் 325, அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க, HCF ஆஃப் திஸ் டூ நம்பர் தான் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த HCF ஆஃப் திஸ் டூ நம்பரே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு HCF வந்து கேட்டாங்கன்னா, நம்ம என்ன அல்காரதம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூக்ளிட் டிவிஷன் அல்காரதம் அப்படின்றத யூஸ் பண்ணோம். அதாவது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரொசீஜரையே, அதாவது ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணி கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ப்ரொசீஜரையே அன்டில் வி கெட் த ரிமைண்டர் அஸ் ஜீரோ அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் அல்காரதம், ஓகேவா? ஸோ வாங்க சம்முக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம் அந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர், வேர் ஆரோட வேல்யூ 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் மாட் பி. இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டு நம்பர், 210, 55 அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்றது வந்து பெரிய நம்பர், ஸோ அப்போ 210 ஈக்குவல் டு பின்றது சின்ன நம்பராக எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஷன் ரிமைண்டர் நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ கண்டுபிடிப்போம். இப்போ 210-ஐ 55-ஆல் டிவைட் பண்ண என்னாகும், 3 times பண்ணலாமா? ஸோ 3 × 55 = 165 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 45 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கோஷன்ட் வந்து 3, இங்கே கோஷன்ட் இதான கோஷன்ட் இதான ரிமைண்டர். ஸோ கோஷன்ட்னா இந்த 3 எடுத்து எழுதுறேன், 55 × 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 45. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து என்னது 45 அப்படின்னு இருக்குது, இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால நான் சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுறேன். ரிப்பீட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பின்னு நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுதான் இங்கே ஏவாகும். 55 ஈக்குவல் டு, அப்போ பி வந்து ஏவாகுதுன்னா, அப்போ பி வந்து என்னது இந்த ரிமைண்டர் வருது இல்லையா, ஸோ அதுதான் வந்து எனக்கு பி. புரியுதுங்களா? ஏற்கனவே போன ஸ்டெப்பில் எது பியோ அதை ஏல போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ரிமைண்டரை இப்போ பியாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். ஸோ 55-ஐ 45-ஆல் பண்ணோம்னா என்ன ஆகும், 1 time வருமா? ஸோ இது ரிமைண்டர் வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 45 × கோஷன்ட் வந்து என்னது 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 10, ஓகேவா? இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து என்னது 10, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 45-ஐ ஏவா எடுத்துக்கிறேன், ரிமைண்டர் வந்து 10, ஸோ அதை வந்து பியாக எடுத்துக்கிறேன். அப்போ என்னாகும், 45-ஐ 10 டிவைட் பண்ணால் 4 × 10 = 14 வருமா? ஸோ மைனஸ் பண்ணோம்னா என்னாகும், 5 எனக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 10 × 4 கோஷன்ட் வந்து 4 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 5 அப்படின்னு நம்ம எழுதலாமா? இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 5 கிடச்சிருக்கு, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுவோம். இங்கே பியாக இருக்கிறது, இங்கே ஏவாகும், ரிமைண்டர் வந்து பி ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10-ஐ ரிமைண்டராக எடுத்து 10-ஐ வந்து இப்போ இங்கே பியாக இருக்கிறது, இங்கே ஏ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 5-ஐ வந்து நான் இங்கே ரிமைண்டரை பியாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, ஸோ 5 × 2 = 10 கிடைக்குது. அப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ கோஷன்ட் வந்து என்னது 2 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 0. இப்போ எனக்கு ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த HCF ஆஃப் திஸ் டூ நம்பர் வந்து என்னது அப்படின்னா, 0 நமக்கு வர இடத்துல இருக்க டிவைசர் இல்லைன்னா பி வேல்யூ, அதுதான் வந்து HCF ஆஃப் திஸ் டூ நம்பர், ஓகே? அப்போது எனக்கு வந்து HCF வந்து என்னது 5 சொல்லலாமா? க்வெஸ்சனில் அவங்க இன்னொரு பார்ட் ஆஃப் க்வெஸ்சனும் ஆஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த HCF ஆஃப் திஸ் நம்பர் இஸ் எக்ஸ்பிரசிபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் 55x மைனஸ் 325 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது என்ன பண்ணலாம், 55x = 5 ப்ளஸ் இந்த 325 இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா? அப்போ என்னாகும், 55x = 330. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 330 / 55. அப்போது என்னாகும், 11 × 5 = 55 = 66 வருமா? 5-ஆல் டிவிஷன் டிவைட் பண்ணோம்னா இப்போது இது வந்து 6 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 6, அவங்க கேட்குற எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.